நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள். மற்றொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு பொழுதாகவும் நன்மைகள் பலவற்றை அள்ளித்தரக்கூடிய சிறப்பான ஓர் நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாளிலும் பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுவீர்கள். அவ்வாறாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் டான் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வளமையைப் போலவே வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் முதல் பகுதியாகிய இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாள் 15ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை. தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் 30ஆம் நாள். தொடர்ந்து இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்களை பார்க்கலாம். இன்று காலை 7:45 தொடக்கம் 8:45 வரையிலும் மாலை 3:15 தொடக்கம் 4:15 வரையிலும் காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து ராகு காலமானது மாலை 4:30 தொடக்கம் 6 வரையிலும் யமகண்டமானது பகல் 12 தொடக்கம் 1:30 வரையிலும் காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து சூரிய உதயமானது அதிகாலை 6:03 அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து திதியையும் பார்க்கலாம். இன்று மாலை 3:30 வரையில் துவாதசி, பின்பு திரியோதசி ஆகும். அதனைத் தொடர்ந்து நட்சத்திரங்களாக இன்று மாலை 5:03 வரையில் திருவோண நட்சத்திரமும், பின்பு அவிட்ட நட்சத்திரமும் ஆகும். அதனைத் தொடர்ந்து சந்திராஷ்டம நட்சத்திரங்களையும் பார்க்கலாம். இன்று மாலை 5:03 வரையில் திருவாதிரை நட்சத்திரமும், பின்பு புனர்பூச நட்சத்திரமும் ஆகும். எனவே திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தோர் இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளில் கவனமாகவும் அவதானமாகவும் நடந்து கொள்ளும் பொழுது இன்றைய நாளையும் சிறப்பானதோர் நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இதுதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாகிய இன்றைய நாளுக்கான சைவ சமயம் சார்ந்த நச்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். ஓம் திருச்சிற்றம்பலம் இடறினும் தளறினும் என தொடு நோய் தொடரின மூன கடல் தொழு தெளிவேன் கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதிய இதுவோ எமையாளுமார் ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆபடி துறை அரணி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாகவே இந்த ஆவணி மாதத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகள் ஒரு சிறப்பானவை. அதிகாலையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்து பொங்கல் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பொங்கல் வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்யலாம். அல்லது ஆலயங்களில் சென்று நவகிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வைத்திருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டி சாத்தி சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான
நரம்பு சம்பந்தமான நோய்களெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு. இந்த ஆவணி மாதத்திலே இது ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டுமில்லாமல் இன்று பிரதோஷ விரதம் என்றொரு அற்புதமான நாள். பிரதோஷ விரதம் சிவனுடைய வழிபாட்டுக்குரியது. ஆவணி ஞாயிறு சூரியனுடைய வழிபாட்டுக்குரியது. ஆவணி ஓணம், ஓணம் பண்டிகை என்கின்ற பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய வழிபாட்டுக்குரியது. இவர் பல்வேறு சிறப்போடு கூடிய நாள் இன்றைய தினம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்கின்ற பொழுதிலும், இன்று இந்த ஆவணி ஞாயிறு சூரிய பகவானுடைய வழிபாடுகள், இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து, பிரதோஷ விரதம் மாலை வேளையிலே பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பிரதோஷ கால விரத பூஜை அபிஷேகங்கள் உற்சவங்களிலும் கலந்து இறை வழிபாடு செய்வதோடு, ஆவணி மாதத்து ஓணம், ஓண நட்சத்திரம் திருவோணம், இந்த 27 நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை மிருகசீர்ஷம் புனபூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரமத்தம் சித்திரை சுவாதி விசாக மனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்தராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே இந்த திரு என்கின்ற அடைமொழி 2 நட்சத்திரங்கள் கொள்ளும். ஒன்று திருவாதிரை சிவனுக்குரியது, ஒன்று திருவோணம் விஷ்ணுவுக்குரியது. திருவாதிரை திருவோணம் இந்த 2 நட்சத்திரங்கள் மட்டும்தான் திரு என்ற அடைமொழியை கொண்ட சிறப்பு. இந்த ஆவணி மாதத்து திருவோண நட்சத்திரத்திலே விஷ்ணு ஆலயங்களில் விஷய பூஜை வழிபாடுகள், கிருஷ்ணர் வழிபாடுகள், அதேபோல் சபரிமலையிலே சுவாமி ஐயப்பனுடைய சன்னிதானத்திலே சிறப்பான கலசாபிஷேகம், 1008 கலசாபிஷேகங்கள் படிப்பூஜைகள் உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுவதும், அடிவர்கள் மாலை அணிந்து, நாம் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து மகர்ஜோதி காண செல்வது போல, இந்த ஆவணி ஓணத்திற்கும் சபரிமலை புனித யாத்திரை மேற்கொள்ளுகின்ற அடியவர்களும் உண்டு. அவ்வாறான இந்த சிறப்பான நாள் என்று பிரதோஷ கால விரத பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்றவர்களெல்லாம் சிவனாலயங்களில் சென்று பிரதோஷ விரதம் இருக்கின்றவர்கள் வழிபாடுகள் செய்து சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே ஏனைய காலம் போல ஆலயத்தை பலம் பெறாமல் நந்தியம்பெருமானத்தை ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்தில் வழிபாடு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் வழிபாடுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்தன் சிப்பாம். இன்றைய நாளுக்கான சைவ சமயம் சார்ந்த நச்சிந்தனை பகுதியை வழங்கி சென்ற சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சிகளின் வரிசையில் அடுத்த நிகழ்ச்சியாக இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான திருக்குறளை பார்க்கலாம். பரிந்தோம்பி பற்றேற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். மீண்டும் ஒரு முறை திருக்குறளை பார்க்கலாம். பரிந்தோம்பி பற்றேற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் என்பதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளாக காணப்படுகின்றது. இத்திருக்குறளானது விருந்தோம்பல் என்கின்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து அக்குறளின் பொருட்பகுதியை பார்க்கலாம். விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பற்றுக்கெடு இழந்தோமே என்று இறங்குவர். மீண்டும் ஒரு முறை பொருட்பகுதியை பார்க்கலாம். விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பற்றுக்கெடு இழந்தோமே என்று இறங்குவர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியும் ஆகும். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாகிய இன்றைய நாளுக்கான ராசிபலன் பகுதியை பார்க்கலாம்.
இணைந்து கொண்டிருக்கின்றோம். ராசிபலன் பகுதியின் வாயிலாக இப்பகுதியில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசியினருக்கு எதிர்ப்பு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. ரிஷப ராசியினருக்கு போட்டித்தன்மை நிறைந்ததொரு நாளாக இருக்கின்றது. மிதுன ராசியினருக்கு விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. கடக ராசியினருக்கு அச்சம் நிறைந்ததொரு நாளாக காணப்படுகின்றது. அதே போல் சிம்ம ராசியினருக்கு பாச உணர்வு மிக்கதொரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. கன்னி ராசியினருக்கு தனம் கொடுக்கக்கூடிய, அதாவது தனம் கொடுக்கலாம் அல்லது போனால் உங்களுக்கு தனம் கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. துலாம் ராசியினருக்கு வீம்பு நிறைந்த நாளாக இருக்கின்றது. அதனை தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு பெருமை நிறைந்ததோர் நாளாக இருக்கின்றது. தனுசு ராசியினருக்கு இன்பமான செய்திகள் பல கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. மகர ராசியினருக்கு ஆக்கம் நிறைந்ததோர் நாளாக காணப்படுகின்றது. கும்பராசியினருக்கு அமைதி நிறைந்ததோர் நாளாக காணப்படுகின்றது. அதனை தொடர்ந்து மீன ராசியினருக்கு நலம் நிறைந்ததோர் நாளாக காணப்படுகின்றது. எனவே இதுதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். இன்றைய நாளுக்கான வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியானது இனிதே நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்லுகின்றேன். நன்றி, வணக்கம்.